கத்திரிக்காய், அதனால கேரட், பீன்ஸ், மாங்காய், சௌ சௌ அப்படிலாம் சொல்லி நான் இங்கே தான் வியாபாரம் பண்ண போகிறேன். பிறகு வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க அச்சா, நல்லா வாழைப்பூ உருண்டை குழம்பு சூப்பராக. அம்மா வந்து டைரெக்டாக குழம்புலே போடுவாங்க, ஆனால் அந்த உருண்டை வந்து உடையவே உடையாது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னு போடுவாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நம்மளுடைய தொண்டையிலிருந்து ஆசன வாயு வரைக்கும், அதாவது மோஷன் குறையிட வரைக்கும் வீடு கட்டும்போது நாங்கள் பேங்கில் லோன் வாங்கி தான் இந்த வீடு நாங்கள் கட்டினோம். என்னம்மாவா காய்கறிலாம் வீட்டுக்கு நடுவில் போட்டு இப்படி பண்ணிருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ண போகிறேன். பண்ணுங்க பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், வியாபாரம் பண்ண போகிறேன். காய்கறி, கத்திரிக்காய், அதனால கேரட், பீன்ஸ், மாங்காய், சௌ சௌ அப்படிலாம் சொல்லி நான் இங்கே தான் வியாபாரம் பண்ண போகிறேன். வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கா? வியாபாரம் நல்லா பண்ணுறேண்ணா. ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். காலையிலே அச்சா வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், சௌ சௌ, மாங்காய், பாருங்க தக்காளி. தக்காளி வந்து ரொம்ப சீப் ரேட்டாக இருக்குது தான், அதனால் வந்துட்டு 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது நல்லா கொஞ்சம் இப்போது நம்ம எல்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்து காலையில் வந்துட்டு பெரிய சிம்பிளான ஒரு டிஃபன் தான், கஞ்சி தான் வச்சேன், சத்து மாவு கஞ்சி. எல்லாம் அவங்கவுங்க இங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்துட்டு இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணி கட்டி கொடுத்தாச்சு அவருக்கு. அவர் காலை டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம மத்தியானத்துக்கு தான் நம்ம இங்கேருந்து வேலை செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு என்னென்னா இந்த காய்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு, வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு. பிறகு வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க அச்சா, நல்லா வாழைப்பூ உருண்டை குழம்பு சூப்பராக. தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அச்சாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்பு அப்படின்னு சொன்னாங்க, அதான் செய்ய போகிறேன். ஆக நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே ஓகேவா? ஆஃப்டர் த பிரேக் ஓகே. வெல்கம் பேக் ஆண்டனி சமையல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னாக்கா எல்லாமே அரிஞ்சு கட் பண்ணி அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் அதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கல, சாரி. ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிறோம் நம்ம, ஓகேங்களா? வாங்க நம்ம செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகுழம்பு பருப்பு, எடுத்து கொஞ்சமாக வெந்தயம், இது பொரிஞ்சதையும், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி வச்சுருக்கேன், அப்படியே போட்டுடலாம். ஜீரக தூள் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க, நல்லா வதங்கட்டும். இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வாழைப்பூ, கடலைப்பருப்பு, அடுத்து கொஞ்சமாக வரமிளகாய் அதோட சேர்த்து அரைச்சாச்சு, கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், நான் கேஸ் பாமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்துட்டு வெங்காயம்,
கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு இதாங்க போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உருண்டை வந்துட்டு சிலருங்க வந்து ஆவியில் வேக வச்சு போடுவாங்க, இல்லைனா டைரெக்டாக குழம்புல போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து டைரெக்டாக குழம்புலே போடுவாங்க, ஆனால் அந்த உருண்டை வந்து உடையவே உடையாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னு போடுவாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு உடையாமல் ஒரு உருண்டை ஒருத்தவங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணிடுவேன்னா, எண்ணெயில் கொஞ்சமாக, அதாவது வந்து ஃபுல்லாகவே இங்கேருந்து வறுத்தி எடுக்காமல் பாதி இங்கேருந்து வேக்காடு வறுத்துட்டு அதை வந்து குழம்பு கூட்டி வச்சது முடித்ததுக்கப்புறம் கலந்தெல்லாம் வச்சு கொதியெல்லாம் வரும்ல, அப்போ அந்த உருண்டை எடுத்து அதில் போட்டுருவேன் நான். அப்போ அது உடையாமல் இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் தாங்க நம்ம போடுறோம். நம்ம குழம்பு மிளகாய் தூள்லே எல்லாமே போட்டிருக்காங்க, அதனால் அது மட்டும் போட்டாவே போதும். நல்லா வதக்கிட்டு புளி ஊற்றிடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு கொதிக்கிட்டுங்க. நம்ம அதுக்கவங்களையும் உருண்டைய அரைவேக்காட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வீடியோ மழை திடீர்னு வந்துருச்சுங்க, பயங்கர கூலிங்கா இருக்குது. கூலிங்கா இருக்கிறத விட அப்படியே செம்மையா இருக்குதுங்க. அப்படியே இந்த வெயில், அதாவது வெயில் அடிக்கிற நேரத்துல திடீர்னு மழை வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குது. கிளைமேட் பார்க்கும்போதே நல்லா இருக்குது. அடுத்து வடை தாங்க நான் போட போறேன். நம்ம உருண்டை குழம்பு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க எங்கள் வீட்டில். ஆனால் அந்த வடை மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்களேன், மூணு பேர் இருப்பாங்க படுறேன் அப்படின்ட்டுருவாங்க, ஏன் வடை போடல அப்படின்றவங்க. அதுக்காகவே நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வாழைப்பூ வாங்கி தான் இங்கே வந்து வடை வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது மாதிரி இருக்கும். குழம்புல உருண்டை உடையாமல் வந்துருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? சூப்பராக வந்துருக்கு பாருங்க. குழம்பு ஆயிடுச்சு. அடுத்து இங்கே வடை போட்டுட்ருக்கோம். அதுக்காகவும் வடை வேகிறதுக்குள்ளார உங்களோட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பாருங்க, டெய்லி ஒரு நாட்டு மருந்து தான் சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது அது உங்களோட இஷ்டம். திரிபலா சூர்ணம், திரிபலா சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. திரிபலா சூர்ணத்தில் வந்துட்டு நெல்லிக்காய், தாந்திரிக்காய், கடுக்காய் அதுதான் இதில் வந்துட்டு போட்டு பவுடர் பண்ணி ஒரு சூரணமாக இதை கொடுப்பாங்க. நம்மளுடைய தொண்டையிலிருந்து ஆசன வாய் வரைக்கும், அதாவது மோஷன் குறையிட வரைக்கும் இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற புண்ணுகள், புண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆர்கன், எந்த விதமான எல்லா ஆர்கன்களையும் இந்த திருவிழா சொல்ல நம்ம குடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கேன்சர் வரக்கூடிய கிருமிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபைட் பண்ணி இதை எடுத்துடும்.
நீங்கள் வந்துட்டு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னா, நார்மலாக நம்ம இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. கடுக்காய் வந்துட்டு நைட்டில் சாப்பிட்டாக்க வந்துட்டு கோல் உண்ற கிழவனம் வந்துட்டு, அதாவது என்ன சுக்குமரன் ஆவானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிலாம் இருக்குது இதெல்லாம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே எப்படின்னாக்க, நைட்டு வந்து எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு அரை ஸ்பூன் எல்லோரும் எடுத்துப்போம் சுடுதண்ணியில். காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு வந்து காலை கடன் கடை போகும்போது வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பச்சாது வந்து நல்ல ஒரு உடம்புல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சோம்பலாக இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு உடம்பாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய சேனலில் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? இது வந்து நான் வந்து நைட்டு ஒரு அரை ஸ்பூனும் காலையில் எழுந்திரிச்சதையும் ஒரு அரை ஸ்பூனும் இதை நான் வந்து எடுத்துப்பேன். தைராய்டு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து வந்து இந்த திருவிழா சொன்னால் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். நான் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா எனக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதனால் நீங்கள் வடை வெந்திருக்கோம். வடையை எடுத்துகிட்டு அடுத்த வடை போட்டிருக்கேங்க. அதுக்காகவே இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இஎம்ஐ ஈக்வேட்டர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ஓகேங்களா? தட் மீன்ஸ் இதில் தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இஎம்ஐ அப்படிங்கிறத போட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் கையில் காசு இருந்ததாக மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கங்க. பட் இஎம்ஐயில் போய் நீங்கள் மாட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறது வரைக்கும் அந்த இஎம்ஐயில் நீங்கள் மாட்டிக்குவீங்க, சரிங்களா? எல்லாம் வந்துட்டு இப்போ எல்லாம் நிறைய இங்கேருந்து விளம்பரம் வருது, இஎம்ஐ கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், எல்லாமே இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கோங்க, நீங்கள் மந்த்லி வந்து பணம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்கிறாங்க. இந்த இஎம்ஐயில் வந்து நாங்கள் வந்துட்டு அடிபட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடு கட்டும்போது நாங்கள் பேங்கில் லோன் வாங்கி தான் இந்த வீடு நாங்கள் கட்டினோம், ஓகேங்களா? இந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 4 வருஷத்துக்கு வந்து நாங்கள் வந்து லோனுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து கட்டிகிட்ருக்கோம் மீன்ஸ்னாக்க எத்தனையோ லட்சம் கட்டியாச்சு, பட் இத்தனோடு தான் இங்கேருந்து வந்துட்டு அசல் எடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து பெண்டர் டார்ச்சர் ஆகிடும். இப்போ கையில் வந்துட்டு உடனே நம்ம கையில் காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் சரி லோன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. 3 வருஷம் ஆகணும், அப்போ தான் வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து. அது என்ன, நீங்கள் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து வட்டி எடுத்துப்பாங்க. அதாவது இது வந்துட்டு என்னென்னா ஒரு புதக்குழி மாதிரி, உள்ளுக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா வெளியில் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இதில்னால நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள் சொந்தமாக இருந்த வீடு 2 வீடு வித்தாச்சு, வித்துட்டு தான் நாங்கள் இங்கேருந்து வந்து கடனை நாங்கள் அடைச்சோம். அதனால் வந்துட்டு நமக்குன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்ச சொத்து ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு நம்ம இந்த இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிட்டோம், பேங்கில் லோன் கொடுக்குறாங்க, நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் சரி, அவங்க கொடுக்குற மாதம் வருஷம் அத்தனைக்கும் சேர்த்து வட்டி எடுத்துக்குவாங்க. தயவுசெய்து யாரும் இஎம்ஐயில் மாட்டிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் கட்டுங்க. இல்லையா ஜுவல் இருக்குது, அதை நீங்கள் வச்சு நீங்கள் இங்கேருந்து வந்து கட்டிக்கங்க. ஜுவல் இருந்ததுன்னா ஜுவல் வச்சு நீங்கள் கட்டிக்கங்க. நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சொந்த வீடு உங்களுடைய சொந்த பணத்தை வச்சு நீங்கள் கட்டுங்க. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு யாருக்கிட்டையும் நீங்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் கடைக்காரில் 1 மாதத்தில் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொன்னால் அடுத்ததில் இங்கேருந்து வந்துட்டு ஏற்றுமா? அதனால் தயவு செய்து சொல்கிறேங்க, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு
பெரிய ஆளெல்லாம் இல்லை. நாங்கள் அனுபவித்ததை வந்து வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். சொந்த வீடு கட்டுங்க, ஆனால் உங்களுடைய சொந்த காசில் கட்டுங்க, நீங்கள் சம்பாரித்து கையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்து நீங்கள் வீடு கட்டி சொந்தமாக அதை ஆக்கிக்கங்க. தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் பேங்கில் போய் லோன் வாங்காதீங்க. பேங்க்ல போய் லோன் வாங்காதீங்க. ஓகேங்களா? படி திருப்பி போட்டுடலாம். அச்சா வந்துட்டாங்க, சாப்பாடு போட போறேன். சாப்பாடு போட்டேன். சுட சுட சோறு வடை வச்சுக்கலாம். நல்லா வடை பிரியர்கள் எல்லாம். அடுத்து உருண்டை. இதாங்க மத்தியானம் லஞ்சு நம்மளோடது. இந்த குக்கிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா ஆல்ரெடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.